ஆ ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது. நல்லா பண்ணுங்க. ம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது பிரதர். நல்லா இருந்துச்சு படம். மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாரோட ஆக்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. ரொம்ப சொசைட்டி தேவையான ஒரு கருத்து, அதை வந்து இந்த ரொம்ப ஒரு க்ரூஷியல் டைமில் சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்டர் வந்து ஐ திங்க் ஃபஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய படம் எடுப்பார்னு நம்புகிறேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்லா பார்க்கலாம், பிடிச்சிருந்துச்சா? நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க, பிடிச்சது. படம் நல்லா இருக்குது, புது மாதிரியே இருக்குது. ஒரு விழிப்புணர்வு தான், நல்லா இருக்குது, பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்குது. அதாவது சாமி பேரை வச்சு ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. கடவுள் உண்மை தான், ஆனால் அதை வச்சு ஏமாற்றக்கூடாது. நல்லா இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, வேறு லெவல் படம். ஆனால் நல்லா இருந்துச்சுண்ணா. ஸ்க்ரீன் பிளேவைஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தான் இருந்துச்சு. திரி திரின்னு நிறையா சீன்ஸ் கொஞ்சம் தேவையில்லாமல் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியில் சில ஃப்ரேம்ஸ் நல்லா இருந்துச்சு. சில இடங்கள் வந்து இந்த இடம்லாம் இல்லாமல் இருந்ததுலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. மற்றவங்களும் எப்படி தெரியல, எனக்கு எல்லாமே கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் நிறையா சீன்ஸ் வந்து கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் சில சீன்ஸ் வந்து வச்சிருக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி மாரி தான் இருந்துச்சு. அந்த ஊருக்கார ஸ்டோரி டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், மற்றபடி நல்லாயிருக்கு. கிராமிய படம் நல்லாயிருக்கு, தெளிவாக எடுத்திருக்காங்க. புது டைரக்டர், புது இசையமைப்பாளர், எல்லாமே புதுசு. ஆனால் புதுசாக தெரியல, நல்ல ஸ்கிரிப்டாக இருக்குது. எப்படி இருக்குது, பிடிச்சிருக்காங்க? நல்லா தான் பிடிச்சிருக்கு. நல்லா ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. கிராமத்தை பற்றி நல்லா எடுத்திருக்காங்க. கிராமத்துலேருந்து கட்டுக்கதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு எல்லா ஊருமே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஒரு கதை சொல்ல வந்துருக்காங்க. எல்லாமே கட்டுக்கதை தான், எல்லாமே இங்கே பெரிய ஆளுங்களாக இருந்துட்டு, ஊரில் இருக்க பெரிய ஆளுங்களாம் இந்த மாதிரி வந்துட்டு சதி பண்ணுற மாதிரி ஒரு இதுதான் கான்செப்டு. பட் ஆனால் உலக விதமாக இல்லை, பழகி போட்டு பண்ணுறதா அந்த கதையில் காட்டியிருக்காங்க. மற்றபடி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கேஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ மியூசிக்லாம் எப்படி இருக்குது? மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, நல்லா தான் எல்லாமே. சிங்க் எல்லாமே பக்கவாக இருக்கா? மியூசிக்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரா மியூசிக் டைரக்டர்? கரெக்டாக இருக்குது, ஓகே, நல்லா தான் இருக்குது. மனோஜ் நல்லா பண்ணியிருக்காரு. மனோஜ் ஃப்ரெண்டு தான், ஜிம்மேட். ஆக்டிங் ஆக்டர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஆக்டர்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ. படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்த சீனு அப்படின்னா எந்த மாதிரி? படத்துலேயும் நல்லா இருந்த சீனாக செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா இருந்தது. ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பிடிச்சிச்சுன்னா எண்டிங் லாஸ்ட்டாக வந்துட்டு மாட்டி எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் நல்லா மாட்டிக்கிறாங்க. அந்த எக்ஸ்போஸிங் பண்ண அந்த சுச்சுவேஷன்ஸ் நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு. அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. இப்போ உடனே எக்ஸ்போஸ் ஆவாங்க அப்படின்னு. எக்ஸ்போஸ் ஆனால் எல்லா வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்போஸ் ஆனதுலாம் நல்லா. படம் வாஸ் ஆசம். வி ஷுட் என்கரேஜ் நியூ லைக் நியூ ஆக்டர்ஸ் அண்ட் நியூ ப்ரொடியூசர்ஸ், நியூ ஃபிலிம் டைரக்டர். நம்ம தான் என்கரேஜ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம வந்து பார்த்தா தான் தெரியும் லைக் படம் என்ன எடுத்திருக்காங்க, என்ன எடுக்கலன்னு. தமிழ் படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. நல்லா பிடிச்சிருந்துச்சு. லைக் குலதெய்வ சாமியை வச்சு எடுத்திருக்காங்க. வாஸ் அ நைஸ் மூவி. ஆர்ட் நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், நம்மளோட தமிழ் கல்ச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்றத உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி ஆரம்ப படங்கள் யாருமே வரமாட்டேங்கிறாங்க, பட் வந்தால் தான் தெரியும். வி ஷுட் என்கரேஜ் நியூ ஆக்டர்ஸ். எப்பயுமே பார்த்த ஆக்டர்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த படத்தில் நியூ ஆக்டர்ஸ், நியூ ஹீரோயின்ஸ், நியூ டேரக்டர்ஸ் எல்லாரும் இதுதான் கரியரோட ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்குது. ஸோ நம்ம தான் என்கரேஜ் பண்ணி அவங்களை வர வைக்கணும். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரியலி வந்து பார்க்கலாம். சொன்ன மெசேஜ் வந்துட்டு கிளியராக, யா நல்லா இருந்துச்சு. படம் என்ன சொல்ல வராங்க, படத்தில் என்ன சொல்ல வராங்கன்றது பார்த்தீங்கன்னா, குலதெய்வ சாமியை பற்றி தான் சொல்ல வராங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, தெர் ஆர் சேட் எண்டிங்ஸ். நிறைய சோகமான விஷயங்கள் இருந்திருக்கு, நடந்திருக்கு. எல்லா குலதெய்வ சாமிக்குமே சோகமான எண்டிங்ஸ் தான் இருக்குது. நம்ம அதை பார்த்து கற்றுக்கணுன்ற மாதிரி சொல்ல வராங்க. அப்புறம் சாமியார்களை பற்றி சொல்ல வராங்க, போலி சாமியார்ஸை பற்றி சொல்ல வராங்க, ஊரை ஏமாத்துறவங்களை பற்றி சொல்ல வராங்க. லைக் இந்த படத்தில் சிம்பிளாக சொல்ல வரணும்னா பாலிட்டிக்ஸும் எடுத்திருக்காங்க. பட் என்னென்னா, இது ஊருக்குள்ளே சாமியார் வச்சு பாலிட்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம ஊருக்குள்ளேயே ஏமாத்துறாங்க, ஊருக்கு வெளில இன்னும் நிறையா பேர் ஏமாற்றுவாங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜ் நல்ல ஒரு கருத்தாக சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு, எண்டிங் டக்குன்னு முடிஞ்சிச்சு. பட் மெசேஜ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் டைம் போகிறதே தெரியல. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்தது. என்னென்னா, இப்போவும் இந்த காலத்துலேயும் வந்து இந்த மாதிரி அணியாக்கிரமம் ஏதோ ஒரு ஊரில் நடக்குதுன்னு நினைக்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. இவனும் மனுஷன், இவனும் மனுஷன்தான். ஆனால் வந்து அவனை அடக்கி ஆண்டு அவன் மேலே ஒரு போர்வை திணித்து, ஒரு மூடநம்பிக்கை திணித்து, அவனுடைய உரிமைகள்லாம் பறித்து அடிமையாக்கி இப்படி அணியாக்கிரமம் பண்ணுறதுலாம் வந்து இங்கே எங்கேயோ ஒரு மூலையில் நடக்குதான் போல இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஜாதி கொலைலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, ஜாதி கொலையெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் வருது. ஏன்னா அந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவங்க வந்து உண்மையான காதலை கூட இணைச்சி வைக்காமல் சாகடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்களும் இருக்க தான் செய்வாங்க. இது எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கும், இன்னும் காட்டு முராண்டியாக இருக்காங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து சில இது வந்து கொஞ்சம் அங்கங்கே இடிக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சில கேரக்டர்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரி பேஸ் இருக்குது,
ஆமாம் அந்த பாஸ்கர் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார், அவர் ஃப்ரெண்டும் நல்லா பண்ணியிருந்தார், கடைசியாக அந்த வில்லனாக இருக்க ரொம்ப ஹீரோயினே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி பேஸ் இருந்துச்சு, இன்னைக்கு நிறைய படங்கள் வருது பட் ஆனால் ஸ்டோரி பேஸ் இல்லாமல் இருக்குது, ஸ்டோரி பேஸ் இருந்துச்சு, கண்டிப்பாக நல்லா வரலாம், இந்த படங்கள் பார்க்கலாம், நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது படத்துக்கு, நல்லா பார்க்கலாம், நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகு, அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம். அண்ட் முழுக்க வந்து டேரக்டருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு படத்தில் அதாவது எல்லாருமே அதாவது எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட், யாருமே ரிப்பீட்டட் ஆர்டிஸ்டே கிடையாது, அதாவது ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே போடலை. ஆனால் அதுக்கே ஒரு பெரிய கட்சி வேணும், ஏன்னா அது அந்த படத்தை தேட்டரை கொண்டு வந்து அது ஒரு பெரிய கட்சி வேணும், அதுக்கு ஃபஸ்ட் ஒரு ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி, மூட நம்பிக்கைகள் எப்படி இருக்குது, அது எப்படி வளர்ந்து வருது, அது அதோட தாக்கம் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ஜென்ரேஷன் பீப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் வந்துட்டு சி அதெல்லாம் ஒரு நமக்கு நடக்குமா, அதாவது சில ஜென்ரேஷன் பீப்பிள்லாம் வெள்ளிக்கிழமை முடிவிட்டக்கூடாது, செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் வந்து அவங்க ஜென்ரேஷன் பீப்புளோட இது. ஸோ நான் என்ன கேட்பேன்னா, சாமியை வந்து சொல்லிச்சு சாட்டர்டே வந்து சார் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு, இல்லை சண்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிச்சா. ஸோ இந்த மாதிரி எல்லா மூடநம்பிக்கையிலும் அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளை வந்து நம்ம அப்பாக்கள் அம்மாக்கள் உள்ள காலத்தில் அது இம்பாக்ட் பண்ணியிருக்கு, பட் இந்த ஜென்ரேஷன் பீப்புளோட இதெல்லாம் இம்பாக்ட் பண்ணலைன்னு நான் சொல்லுவேன். அதை தான் வந்து கடவுளுமே இந்த இந்த கதையிலுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து ஜென்ரேஷன் கேப்பை பற்றி நல்லாவே சொல்லியிருக்காங்க, பாட்டை முப்பாட்டை அந்த ஒரு ஜோனரை பற்றி. அண்ட் நல்ல கருத்துள்ள ஒரு படம், அருமையாக இருக்குது, கண்டிப்பாக எல்லாம் தெரியல கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஓப்பனாக சொல்ல போனால், அது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பேச்சப் பண்ணிடுவாங்க. படம் நல்லா ஓகே, ஒரு கான்செப்ட் சொல்ல வந்திருக்காங்க, நல்லபடியாக சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம இருந்துச்சு, மற்றபடி வேறு எதுவும் மைனஸாக சொல்ல முடியாது. மியூசிக் நல்லா இருக்குது, இல்லை டைட்டில் மாற்றிருந்துருக்கலாம் மேபி, ஓகே தான், ஒருவேளை அவங்களுக்கு அதில் ஒரு விஷயம் தென்பட்டிருக்கும் அதனால் வச்சுருக்காங்க. ஒரு ஆடியன்ஸாக பார்க்கச்ச டைட்டில் வேறு வச்சுருந்தா இன்னும் சிங்க் ஆகிட்டுருக்கும். குலதெய்வம் அது சாமியாக மட்டும் பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சில விஷயங்களை கண்டுக்காதீங்க. நம்ம சாமிக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணோம்ல, முட்டாள்தனமா அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆமாம் கண்டிப்பாக அதை தான் சொல்லுவார். இல்லை டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காரு, அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருது, கனெக்ட் ஆகிடுது, கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மேலே கொஞ்சம் கனெக்ட் ஆகுது, செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம், ரொம்ப சீக்கிரமாக போயிடுது. அப்புறம் பல வருஷமாக சினிமாவில் வந்து சாமி படம் தான் இது, லவ் படம் தான் ஒரு லவ், அவ்வளோதான், அதை வந்து நம்ம மாறல, அது மாற்றவும் முடியாது, அது அதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ஆட்களே அதெல்லாம் பண்ணுறோம். ஓகே, எனக்கு அந்த 2 hours வந்துட்டு போர் அடிக்கல, அவ்வளோதான், நான் என்ஜாய் பண்ணேன். நமக்கு சொன்ன போலாமா? ஸோ ஹாய் மேம், மூவி எப்படி இருந்தது? ஹாய், நல்லா இருந்தது, நல்ல மெசேஜ் இருந்தது. ஆக்சுவலி வந்து எப்பயுமே வந்து ஒரு ஊர் வழக்கங்கள், அந்த மேங்ஸஸ்டர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், குலதெய்வம் பற்றி குலதெய்வம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை வந்து மூட நம்பிக்கையாக தெரிஞ்சுக்கக்கூடாது, அது என்ன வரலாறு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல மெசேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது? மெசேஜ் நல்லா இருந்தது, கொஞ்சம் படம் கொஞ்சம் நடுவில் வந்து லேக் ஆகுற மாதிரி, ஐ மீன் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது, அதுக்கடுத்து நல்லா போயிருந்தது. ஓகே, ஸோ இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் போர்ஷன், இந்த போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா எந்தெந்த மூவி சீன் சொல்லுவீங்க? லாஸ்ட் சீன் நல்லா இருந்தது, அதான் அவங்க அந்த மெசேஜ் சொல்கிற அந்த சீன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அவங்களோட சித்தப்பா வந்து அந்த டெத் பெட்டில் ஓகே ரொம்ப சிக்காக இருப்பாங்க, சிக்காக இருக்கும்போது வந்து இது மாதிரி எது ரொம்ப உலகத்துலேருந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்னா நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க இல்லைன்றது தான் ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்கிற அந்த மெசேஜ் வந்து ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஆக்சுவலி அதுதான் உண்மைன்னு நான் எனக்கு ஃபீல் பண்ணுவேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய அனுபவம் இருக்கும் போலயே? அனுபவம்னு இல்லை, வித்தின் சில பிலீஃப்ஸ் வந்து சில படத்தோட நம்மளுக்கு மேட்ச் ஆகல, அது மாதிரி இது இருந்தது. ஸோ ஐ லைக் ஃபைன். அவுட் ஆஃப் 10 நீங்கள் உங்களோட ரேட்டிங் என்ன? I'm not rating. கலை கலையை விரும்புகிறவங்க வந்து இதில் ரேட்லாம் பண்ண மாட்டாங்க, அதில் இருக்க மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டு அதை பிடிச்சிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம். We don't rate. பரவாயில்ல, ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கலாம். ரொம்ப தேங்க்யூ, எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மூவி ஆக்சுவலி. ஸோ அது இம்பார்ட்டண்ட்டாக எல்லோரும் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மூவி எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போயிருக்காங்க? ஸோ ஆக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே நியூவாக லான்ச் பண்ணதான், ஸோ எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம்? எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது நல்லாவே அந்த இன்புட் நல்லாவே தெரியுது. கொஞ்சம் பெட்டர்
பெர்ஃபார்ம் பண்ணலான்னு எனக்கு லைட்டாக தோணுச்சு. ஆனால் ரெண்டு மூணு பேருடைய ரோல் ரொம்ப டெப்தாக கொண்டு போயிருந்தாங்க. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா இருந்தது. ஆனால் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு த்ரூ அவுட் மூவி நல்லா தெரிஞ்சுது. அண்ட் வீடியோஸ் ஷார்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த சன்ரைஸாக இருக்கட்டும், மூவி கிளிப்பிக்காக இருக்கட்டும், அப்புறம் கேமரா திரும்புகிற ஆங்கிளாக இருக்கட்டும், அதெல்லாமே கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மூவியில் இந்தந்த சீன்ஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது அப்படின்னா எந்தெந்த சீன் சொல்லுவீங்க? அவங்க லைக் எனக்கு ஆக்சுவலி சஸ்பென்ஸ் த்ரில்லர்னா பிடிக்கும். ஸோ அது வந்து சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணி அதை கொண்டு மூவ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஒரு திங்கிங் நம்ம கொண்டு வரும், அது கண்டிப்பாக கொண்டு வந்தாங்க. ஒரு வேளை இப்படி இருக்கும், ஒரு வேளை அப்படி இருக்கும் அப்படின்னு, ஆனால் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருந்தது கொஞ்சம் கிட்ட போனதுக்கப்புறம். பட் ஸ்டார்டிங் வந்து ஓகே இருக்கலாம், ஒரு பேய் படமாக இருக்கும் இல்லை அப்படி மாறி மாறி அப்புறம் எண்ட் ஆஃப் த டே யூ கெட் ஓகே ஃபைன். சூப்பர் மேம், சூப்பராக சொன்னீங்க, தேங்க்யூ.